எயிட்டிஸ் நைன்டிஸ்களில் பல திரைப்படங்களில் நடித்து வந்த அருண் பாண்டியனின் உறவினர்தான் இந்த ரம்யா பாண்டியன். இவருக்கும் சினிமாவில் நடிப்பது, மாடலிங் ஆகியவற்றில் ஆர்வம் வரவே அதில் நுழைய நினைத்தார். திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பும் தேடினார். ராஜு முருகன் இயக்கிய ஜோக்கர் படத்தில் இவருக்கு ஒரு நல்ல அற்புதமான வேடம் கிடைத்தது. அதன்பின் ஆண் தேவதை உள்ளிட்ட பல படங்களில் நடித்தார். ஆனால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடிக்கும்படியான வேடம் அவருக்கு இன்று வரை கிடைக்கவில்லை. எனவே கட்டழகை காட்டி போஸ் கொடுத்து சமூக வலைத்தளங்களில் புகைப்படங்களை வெளியிட துவங்கினார். ஒரு முறை வீட்டின் மொட்டை மாடியில் பாவாடை தாவணி அணிந்து தனது இடுப்பலகை காண்பித்து வெளியிட்ட ஃபோட்டோ இணையத்தில் படு வைரலாகி இவரை உச்சத்திற்கே கொண்டு போனது. அந்த புகைப்படங்களை மூலம் ஒரே நாளில் ரம்யா நெட்டிசன்களிடம் பிரபலமாகிவிட்டார். அதோடு இவரின் இடுப்பலகை ரசிகர்களும் உருவானார்கள். ஆனால் ரம்யாவுக்கு பட வாய்ப்புகள் வரவில்லை. எனவே பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். ஆனால் அவரின் நடவடிக்கைகள் ரசிகர்களை கவரவில்லை. எனவே அவரால் வெற்றி பெறவும் முடியவில்லை. அதன்பின் குக் வித் கோமாளி உள்ளிட்ட சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சில படங்களில் நடித்தார். ஆனால் அவர் நினைத்த வாய்ப்பு சினிமாவில் கிடைக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே தன்னுடைய கட்டளகை காட்டி புகைப்படங்களை வெளியிடவே துவங்கினார். அதிலும் ஓவர்டோஸ் கவர்ச்சியும் காட்டி ரம்யா வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் ரசிகர்களை ஜொல்லுவிட வைத்து இந்நிலையில் மீண்டும் பாவாடை தாவணியில் இடுப்பை காட்டி போஸ் கொடுத்து வந்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் தற்போது மீண்டும் வைரலாகி கொண்டிருக்கின்றன. ரம்யா பாண்டியனை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.
மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.